சின்ன முயலின் பெரிய சாதனை. அழகான ஒரு ஸ்டோரி, வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த காட்டிற்கு ராஜாவாக இருந்தது ஒரு சிங்கம். அது தன் எதிரில் வரும் விலங்குகளை எல்லாம் அடித்து கொன்றுவிடும். அதனால் எல்லா விலங்குகளும் வெளியே வரவே பயந்திருந்தன. ஒரு நாள் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி சிங்கத்தின் அக்கிரம செயலுக்கு கண்டனம் தெரிவித்தன. இருந்தாலும் சிங்கத்தை எதிர்க்க ஒருவரும் முன்வரவில்லை. அதனால் சிங்கத்துடன் ஒரு உடன்பாடு செய்து கொள்வது என்று முடிவெடுத்தன. அதன்படி எல்லா மிருகங்களும் சிங்கத்தை சந்தித்து, நீங்கள் எங்களுக்கெல்லாம் ராஜா, அதனால் எங்களை கொள்வது போல காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு உண்டு. ஒரே நாளில் பல மிருகங்களை கொள்வது அதர்வம். அதனால் நாங்களே ஒவ்வொரு நாளும் முறை வைத்து உங்களுக்கு உணவாக வருகிறோம். அதை மட்டுமே தின்று திருப்தியடைய வேண்டும் என்று கூறினார். சிங்கத்திற்கும் இந்த யோசனை பிடித்திருந்தது, சம்மதித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொன்றும் முறை வைத்து இரையாக வந்தன. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. பாவம், சின்ன முயலை இரையாக போகும்படி தள்ளிவிட்டனர். அந்த முயல் சிங்கத்தை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டே மிகவும் தாமதமாக சென்றது. அதனால் சிங்கம் கோபத்துடன், ஏன் தாமதம் என்று கேட்டது. முயல், வழியில் ஒரு சிங்கராஜாவை பார்த்தேன், அது என்னுடன் வந்த முயல்களை தின்றுவிட்டது. நான் மட்டும் உங்களுக்கு பயந்து தப்பி வந்துவிட்டேன் என்று கூறியது. சிங்கம், இன்னொருவன் எனக்கு போட்டியா, அவனை காட்டு என்று கேட்டது. முயல் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் சிங்கம் பதுங்கியிருப்பதாக கூறியது. சிங்கம் அக்கிணற்றினுள் பார்க்க நீரில் அதன் உருவமே தெரிந்தது. இது வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்து பாய்ந்தது. கிணற்றின் அடியில் இருந்த கல்லில் மண்டை மோதி சிங்கம் இறந்தது. சிங்கத்தை வென்ற சின்ன முயலை எல்லா மிருகங்களும் பாராட்டின.